நாட்டு மக்களுக்கு லிட்ரோ நிறுவனம் வெளியிட்டுள்ள விசேட அறிவித்தல். கோட்டாபயவிற்கு சீன அதிபரிடமிருந்து வந்த செய்தி. நாட்டு மக்கள் மருந்துகின்றி திண்டாடு, அமைச்சர்கள் வெளிநாடுகளில் சுற்றுகின்றனர், ஐக்கிய தேசிய கட்சி கடும் எதிர்ப்பு. இனிமேல் சாப்பிடவே வேண்டாம் என்று மக்களிடம் அரசாங்கம் சொல்லும், எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. ஜாலில் மீண்டும் ஆபத்து, இலங்கை முழுவதும் அபாய எச்சரிக்கை. கிளிநொச்சியில் காணாமல் போன பெண் சடலமாக மீட்பு, கொலையாளி வழங்கிய பரபரப்பு தகவல். நாளை வெளிவரவுள்ள முக்கிய அறிவிப்பு. ஜனவரி முதல் மீண்டும் மின்வெட்டு. யாழ் பருத்தித்துறை யாருக்கு? இந்திய சீனாக்கிடையில் குடுமைப்பிடி சண்டை. நாட்டின் வீடுகள் மற்றும் வர்த்தகத்திற்காக நாளாந்தம் பயன்படுத்தப்படும் எரிவாயு தேவையை பூர்த்தி செய்ய துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக லிட்ரோகேஸ் நிறுவனம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே நாளாந்த தேவைகளுக்காக எரிவாயுவை ஏற்றிய 2 கப்பல்கள் வந்துள்ளதாகவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. தமது நிறுவனம் சந்தைக்கு தேவையான 80% எரிவாயுவை விநியோகித்து வருகின்றது எனவும், இந்த எரிவாயு நுகர்வோர் அதிகார சபையின் தரம் மற்றும் கண்காணிப்பின் கீழ் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் லிட்ரோ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கு முன்னர் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ள கருப்பு மற்றும் நீல நிற முத்திரையுடன் கூடிய சமையல் எரிவாயு கொள்கலன்களை சந்தையில் இருந்து திரும்பப் பெற தொழில்நுட்ப வழிமுறைகளை கையாண்டு வருவதாகவும், எதிர்காலத்தில் தாமதமின்றி எரிவாயுவை நிறுவனத்தினால் விநியோகிக்க முடியும் எனவும் லிட்ரோ நிறுவனத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரச தலைவர் கோட்டாபயவிற்கு சீன அதிபர் தகவல் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஸ்ரீலங்கா அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்சேவிற்கு மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சீனாவுக்கான சீன தூதுவர் ஷி ஷென்ஹோன் சீன அதிபரின் புத்தாண்டு வாழ்த்து செய்தியை ஸ்ரீலங்கா அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்சேவிடம் கையளித்துள்ளார். நாட்டில் குழந்தைகளுக்கான பால்மா பொதியை இறக்குமதி செய்வதற்கு டொலர்கள் இல்லாத நேரத்தில் அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் வெளிநாடு செல்ல டொலர் எங்கிருந்து கிடைத்தது என்பதை பகிரங்கப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார இந்த கோரிக்கையினை விடுத்துள்ளார். மக்களுக்கான அத்தியாவசிய மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு நாட்டில் டொலர்கள் இல்லையெனவும், அரசியல்வாதிகள் குடும்பத்துடன் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வதற்கு டொலர்கள் இருக்கின்றன என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் இன்னும் கொஞ்ச நாளில் மக்களை சாப்பிடவே வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள் என்ற நிலைக்கு வந்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கத்திற்கு கவலையும் இல்லை, மக்களுக்கு பிணையும் கிடையாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் முதல்தர குற்றவாளிக்கும் உற்ற நண்பர்களுக்கும் முதல்தர மோசடி செய்பவர்களுக்கும் எந்த கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக சுகபோகங்களையே அனுபவித்தனர். அரசாங்கத்தில் உள்ள சிலர் மேலும் தியாகங்களை செய்யுமாறு மக்களை வற்புறுத்தினர். ஒருவழி சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு ஆதரவற்ற நிலையிலுள்ள மக்களை மேலும் தியாகம் செய்யுமாறு கேட்பது ஒரு நகைச்சுவையே தவிர வேறொன்றுமில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை முழுவதும் மீண்டும் மலேரியா நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மலேரியா கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் பிரசாந்த் ரணவீர தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடைசியாக மலேரியா நோயாளர் ஒருவர் 2012 அடையாளம் காணப்பட்டார். இதனையடுத்து 2016 மலேரியாவை ஒழித்த நாடாக உலக சுகாதார ஸ்தாபனத்தில் இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் காணாமல் போன பெண் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி உதயநகர் பகுதியில் வாழ்ந்த பெண் நேற்று மாலை காணாமல் போயிருந்தார். இந்த நிலையில் உறவினர்களினால் காவல் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த பெண் தங்கியிருந்த வீட்டிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கந்தபுரம் பரம்பாலம் பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சடலம் பொதியொன்றில் பொதி செய்யப்பட்டு வீசப்பட்ட நிலையிலேயே சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கொலையாளி மற்றொரு நபரின் உதவியுடன் மோட்டார் சைக்கிளில் சடலத்தை எடுத்துச் சென்று வீசியதாக குறித்த இளைஞன் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். பஸ் கட்டண திருத்தம் தொடர்பான ரகசிய அறிக்கையொன்று இன்று போக்குவரத்து அமைச்சின் செயலாளரிடம் கையளிக்கப்படவுள்ளதாக உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதிய பஸ் கட்டண கட்டமைப்பு நாளை போக்குவரத்து அமைச்சரினால் அறிவிக்கப்படும் என கூறியுள்ளார்.
இதேவேளை நாட்டில் கடந்த சில மாதங்களாக ஏற்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்டவற்றின் விலை அதிகரிப்பு காரணமாக மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அதேவேளை அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாகவும் பொதுமக்களே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் அமைந்துள்ள மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கான பொறுப்பை யார் பெறுவது என்பது தொடர்பில் இந்திய சீனாவுக்கிடையே கடும் போட்டி நிலை உருவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கை அரசாங்கம் இணைந்து நிதி உதவியுடன் பருத்தித்துறை துறைமுகத்தை திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அத்தோடு கொழும்பு துறைமுக திட்டத்துக்கு நிகராக வடமாகாணத்தில் தொழில் வாய்ப்புகளை வழங்கும் பொருட்டு பாரிய நிதி முதலீட்டில் குறித்த மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரைபடமும் தயாரிக்கப்பட்டது. நாட்டில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கான எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு டாலரை பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் 2022 ஆண்டில் பாரிய மின் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என இலங்கை மின்சார சபை எச்சரித்துள்ளது. அதன்படி வரும் ஜனவரி 24 வரை எரிபொருள் இருப்பு தொடர்பில் மின்சார சபைக்கு பிரச்சினையில்லை என இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளரான எம் ஆர் ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஆவணத்திற்கு கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான நிதியை இலங்கை மின்சார சபை பெற முடியாவிட்டால் மின் உற்பத்தியில் பாரிய பிரச்சினையை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களுக்கு லிட்ரோ நிறுவனம் வெளியிட்டுள்ள விசேட அறிவித்தல். கோட்டாபயவிற்கு சீன அதிபரிடமிருந்து வந்த செய்தி. நாட்டு மக்கள் மருந்துகின்றி திண்டாடு, அமைச்சர்கள் வெளிநாடுகளில் சுற்றுகின்றனர், ஐக்கிய தேசிய கட்சி கடும் எதிர்ப்பு. இனிமேல் சாப்பிடவே வேண்டாம் என்று மக்களிடம் அரசாங்கம் சொல்லும், எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. ஜாலில் மீண்டும் ஆபத்து, இலங்கை முழுவதும் அபாய எச்சரிக்கை. கிளிநொச்சியில் காணாமல் போன பெண் சடலமாக மீட்பு, கொலையாளி வழங்கிய பரபரப்பு தகவல். நாளை வெளிவரவுள்ள முக்கிய அறிவிப்பு. ஜனவரி முதல் மீண்டும் மின்வெட்டு. யாழ் பருத்தித்துறை யாருக்கு? இந்திய சீனாக்கிடையில் குடுமைப்பிடி சண்டை.